அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்தி கிராம், சென்டாக்கு, அக்ரிகல்ச்சர், ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்களும் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த வருஷத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன சார், என்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ நான் அந்த சம்மந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் வீடியோ. அது வீடியோ பார்க்கறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த 2021க்கான அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. எதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற பார்த்திங்கன்னா, லேட்டஸ்ட்டு ப்ராக்ரெஸ்ஸு இப்போ அக்ரி எடுத்துக்குவோம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு இன்னும் வரலை, அதாவது ரேண்டம் நம்பர் வரணும், அடுத்த ரேங்க் லிஸ்ட்டு வரணும். ஸோ ரெண்டு ப்ராசஸ்மே நிற்கிது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது சரியான, அதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அன்அஃபிஷியலாக சொல்லணும்னா இந்த எம்பிசி வி ஸ்டேட்டஸ் கூட இருக்கலாம், இருக்கலாம்னு தான் சொல்ல முடியும். பட் இந்த டிஎன்ஏலையும் இன்னும் ரேங்க் லிஸ்ட்டு வரலை. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த ரேங்க் லிஸ்ட் வரலை என்ன காரணம்னா இதனால தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ அக்ரி பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு ரேண்டம் நம்பர் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும், ஆசாப்னாவும் இன்னும் வரலை. அடுத்து பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸுக்கு பார்த்தோம்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு நாளைக்கு முன்னாடியே, பட் ரேங்க் ரிலீஸ் ஆகலை. அந்த ரேங்க் கூடிய சீக்கிரம் வரணும் எல்லாம் எதிர்பார்க்குறோம். இந்த ஓவரால் பார்க்கும்பொழுது இந்த ரேங்க் லிஸ்ட்டு வெட்டர்னரி இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த மந்த் எண்டு ஆகிடும் போல் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தோம்னா. அடுத்ததாக டி ஃபார்ம், பி ஃபார்ம் இந்த கோர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு அதுக்கும் நான் ரிலீஸ் ஆகலை. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். பி ஃபார்ம் டி ஃபார்முக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரலை. இந்த பிஎட், எம்எட் இந்த கோர்ஸஸ்லாம் பார்த்தோம்னா கவுன்சிலிங் ப்ராசஸ், கவுன்சிலிங் வந்து இன் ப்ராக்ரஸ், அதாவது கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கு என் அதில் சம்மந்தம் அப்ளை பண்ணவங்க எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இருக்குது இருக்குது. அடுத்ததாக டிப்ளமோ மைனிங் பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் ரேங்க் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த ஓவரால் ஒரு ப்ராக்ரஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஏன் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த ரிசர்வேஷன் இஷ்யூவை கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அஃபீஸ் அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க, இந்த அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அண்ணாமலையில் அடுத்து என்ன நடக்கும், கமெண்ட்ஸ் கொடுங்க, ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ இப்போ இது ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்னால் இது தான். அந்த என்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அட்மிஷன் முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அட்மிஷன் முடித்தவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் அட்மிஷன் ஐ மீன் அலாட்மெண்ட் ஆச்சு, ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்குது. ஸோ இப்போ இந்த கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா அக்ரி, பிஎஃப்எஸ்சி, பி ஃபார்ம், டி ஃபார்ம் அண்டு பிஎட், எம்எட், டிப்ளமா இது எல்லாமே இன்னும் ஹோல்டரில் இருக்குது. அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைன் கவுன்சிலிங் அந்த பேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் ஓப்பனில் இருக்குன்றது. ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், மறக்காமல் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.